கேளுங்க சார், ஒரு நாளைக்கு நல்லா கெடுக்கோங்கா, ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பத்தி எத்தனை டீப் போடுறாங்க. எடி என் துண்டு எடுத்துருவாடி, எடி என் பேஸ்ட் எடுத்துருவாடி, எடி என் எல்லாம் ப்ரஷ் எடுத்துருவாடி, எத்தனை விஷயங்கள் எத்தனை டீப் போடுறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது இந்தாடா காஃபி, அதாவது கொஞ்சம் பக்கத்துல அது காமெடியா இருந்திருக்கும், 2 கிலோமீட்டர் இடையில அது உருவாக்க முடியாது சார். நாங்க கொடுத்துருக்கோமா? இல்ல, உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி இப்ப அப்படி கிடையாது. புண்பட்ட மனதை புக விட்டு ஆத்தும்பாங்க. நல்ல பாட்டு கேட்கலாம், நல்ல புத்தகங்கள் படிக்கலாம், சினிமா பார்க்கலாம், நல்லா தூங்கலாம். அப்போ ஏதாவது ஒரு பிடித்த விஷயத்தை நம்ம மனசை புக விடணும். புண்பட்ட மனதை புக விட்டு ஆத்து, அதுதான் சரியான விளக்கம். அப்புறம் சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தி அப்படிம்பாங்க, அது உண்மையான விளக்கம் என்ன தெரியுமாங்க? பெண் புத்தி பின் புத்திங்கிறது நல்லவை, பெண் புத்தி பின் புத்தினா பின்னால வரக்கூடியதை முன்னாலே யோசித்து செயல்படுபவள் பெண் என்ற காரணத்தினால்தான் பெண் புத்தி பின் புத்தி அப்படின்ட்டு பேர் வச்சாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. என்ன அர்த்தம்? நல்லவை ஆவதும் பெண்ணாலே, கெட்டவை அழிவதும் பெண்ணாலே, அதுதான் சரியான விளக்கம். மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். என்ன அர்த்தம்? மாமியார் உழைத்தால் மண் குடம், எந்த வீட்டில் மருமகளும் சேர்ந்து உழைக்கிறாளோ அந்த வீடு பொன் குடமாக மாறும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பழமொழி இன்னைக்கு பூராமே மாத்தி வச்சிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். எல்லா பழமொழியும் அவன் இஷ்டத்துக்கு அடிக்கிறது. ஆமா சார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது என்ன தெரிஞ்சு இன்ஜினியரிங் காலேஜில் சேரப்போகுது? அதுக்கு எதுக்குங்க கற்பூர வாசனை? அது வாட்டுக்கு நீ மூட்டை சுமத்தி விட்டுனா குபு குபுன்னு அது வாட்டுக்கு கரை வரைக்கும் போகுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கழு என்கிற ஒரு புல் இருந்தது. அந்த கழு என்கிற புல்கே நீங்கள் பாய் தைக்கும் போதோ இல்லை கூடை தைக்கும் போதோ ஒரு நறுமணம் வரும், அதுதான் கற்பூர வாசனை வரும். அந்த கழு என்கிற புல்லை நீங்கள் தைச்சு ஏதாவது ஒரு பொருள்கள் செய்யும்போது அதுலேருந்து வர்ற வாசனை கற்பூர வாசனை, அதான் கழு தைக்கும் பொழுது கற்பூர வாசனை. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இப்படி இருக்குல்ல, கள்ள கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானா. சிற்பிகள் அன்னைக்கெல்லாம் கூழு களியை சாப்பிட்டுட்டு அந்த மாமல்லபுரம் குகை கோயில்களில் கல் செய்திருந்தாங்கன்னா, ஒரு கல் நாய் செஞ்சுருந்தாங்கன்னா நெசத்திலே நாய் உட்காந்துருக்க மாதிரியே தெரியும், அங்கே கல் தெரியாது. கள்ள கண்டா நாயக்கானா, அதை நாய் மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லே தெரியாது. இன்னைக்கு எப்படி மாதிரி பார்த்தீங்களா, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லி கரட்டு கரட்டுன்னு கிண்டிக்கிட்டு இருப்பேன், என்ன அகப்பையிலே வரல. அது கல்யாணமான பெண்கள் முருகனுடைய கந்த சஷ்டியை சொல்லி கொண்டிருந்தால், அதாவது சஷ்டியில் இருந்தால், முருகனுடைய சஷ்டியை சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் கற்பப்பையில் குழந்தை வரும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படி சொன்னது. என்னுடைய ஒரே ஜீவன் தனியாக அங்கே கைதட்டினார். உண்மையிலே கைதட்டினாரா, கையில் இருக்க தூசியை தட்டினாரான்னு தெரியல. சார், இப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்கள், ரவிக்குமார் சார், பெண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிடலாம். திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்கக்கா, கல்யாணமான பெண்கள் இருக்கிறீங்க, நீங்க சும்மா கை தூங்க, கல்யாணம் ஆயிடுச்சுலக்கா, இவ்வளவு வெக்கப்படுறீங்க. ஆமா, கல்யாணமான பெண்கள் கிட்ட அங்க வரமால ஏன் ஆச்சுன்றது தெரியாம இருக்கண்டி இல்ல, அந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல. சரி, திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சத்தட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். எச்சத்தட்டில் கையை தூக்காங்க, அப்புறம் எச்சிக்களை கொடுங்க, இது நம்மளுக்கு எல்லாம் தேவையா? யாருமே சாப்பிடும் இல்லை சார், ஒரே ஒரு அக்கா கை தூக்கியிருக்கிறாங்க சார். அவங்களுக்கு அது இருக்காது இல்லை, சாப்பிடுவாங்க. பெண்கள் சபை நாகரிகம் கருதி கூச்சப்படுறாங்க. அப்படியே எச்சத்தட்டில் சாப்பிட்டா என்ன அர்த்தம் சார்? புருஷன் மேலே நாங்கள் வச்சுருக்க பாசம் நேசம் பரிவு லவ்னு அர்த்தம் சார். சரி, இதை விடுத்தலுங்க. ரெண்டாவது கொஸ்டின் நான் கேட்குறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் பெண்களே இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன் சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூங்க பார்க்கலாம். என்னங்க ஐயா, பாவப்பட்ட ஆண்களா? அந்த அங்கே ஒரு அம்மா காலை பிடிச்சி நாங்க அவெல்லாம் கழுத்தை முக்கலாம்னு கண்டி நான் அப்படி. யாருமே காலை முக்க மாட்டீங்களாக்கா? ஆனா பெண்களே, நான் படித்த ஆன்மீக செய்தியை சொல்றேன், நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷன் காலை அமுக்குங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆகுங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு எப்படி? ஆமா சார், ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதனால தான் திருமாலோட கால்களை லக்ஷ்மி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்கள் புருஷங்கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகுங்க. சற்று நிதானம் தேவை.
பின்னாடி இருக்கிறவர்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டுகிறேன் நடுவர் அவர்களே. அதாவது லட்சுமி வரட்டும், ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழிச்சு வரட்டும், அன்னைக்கு காலையில 6 மணிக்கு வரட்டும்னு சொல்லி வெறி கொண்டு காலை அமைக்கி அவர் சாதாரண காலை ஆனக்கால ஆக்கி எனக்கு காலை அவர் போய் யாரா நேற்று பட்டிமன்றம் நடத்துனது காலை அமுக்க கையை அமுக்கண்டு வர விடிய விடிய அமைக்க என் காலை பற வந்து. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். சில அம்மாக்கள் காலை மீட்டு பையனை பார்த்துட்டு வர லட்சுமி வரலான்னு, ஏமா அண்ணன் லட்சுமி வர அவ்வளோ போய் சொல்கிறா சார். பெண்கள் நாங்கள்லாம் தாய்க்குளம் சார். ஆ அப்படின்னா நாங்கள்னா தெப்பக்குளமா சார்? பேசுகிற மொழியை கூட தாய் மொழின்னு தான் சார் சொல்கிறாங்க. தந்தைக்கு எங்கம்மா பேச வாய்ப்பு இருக்கு சார்? நாங்கள்லாம் வெள்ள பிறந்தவர்கள் சார். நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் பிறந்தவர்கள் சார். நாங்கள்லாம் நகைச்சுவை நயன்தாரா. அதை போய் பார்த்தா உங்கள் வீட்டுக்கார் பயந்தாரா? உங்கள் வீட்டுக்கு நாங்கள்லாம் எப்படி வரோம்? கீர்த்தி சுரேஷ் மாதிரி வரோம் சார். சந்தோஷம். ஆமாம் சார். என்ன காரணம்னா கீர்த்தி சுரேஷ் மாதிரி வரீங்க. ஆ ஒரு 3 மாதத்தில் ஆர்த்தி கணேஷ் மாதிரி ஆயிடுறீங்கல்ல சார். கொஞ்சம் போது நாங்கள்லாம் த்ரிஷா. ஆமாம் இருக்கட்டும். அப்படி அப்படி பாராட்டம்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார். அன்பு ஒரு வழி பாதை இல்லை, அது இருவழி பாதை. உங்களுக்கு பாராட்டு வேண்டுமென்றால் நீங்களும் அவரை பாராட்ட வேண்டும். 10 நிமிஷம் தூங்கினா சரி, வெளியூர் வேலைக்கு போனவர் தூங்கட்டும்னு நினைக்கணும்ல. இந்த மிக்சி அதிகபட்சமாக பெண்கள் சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விட வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கு தான் வச்சுருக்குது. அப்போ தான் படுத்திருப்பார், தேங்காய் சொல்லி தெரிச்சு மூக்கில் அடித்து எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். தனியாக மூடிச்சு இப்படி அந்த மிக்சியை போடுவேன் பார்த்தீங்களா? சரி தூங்குறாரு, நல்லா தூங்கிட்டு விட்டுனாங்க, நடிச்சாம 1.5 மணிக்கு எழுப்பு வீட்டுக்காரன், ஐயோ ஐயோ எந்திரிங்க ஏங்கா பிடிச்சி பதறி கீழே விழுந்து போர்வை ரெண்டாக கிழிச்சிட்டு ஓடியாந்து, என்னம்மா என்னாச்சு? இந்தாங்க தூக்க மாத்திரை போடாமல் தூங்கிட்டீங்க. எங்க இப்பெல்லாம் சண்டை வந்துருச்சுன்னா ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன். ஒரு காலத்துல சண்டை வந்துச்சுன்னா அந்த காலத்துலலாம் நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க ரவிக்குமார் சார்? பொண்டாட்டியை போய் சமாதானம் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஓல்டு. பொண்டாட்டியை போய் சமாதானம் பண்ணா அது அந்த காலம். கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்ற ஆண்களை தான் இன்னைக்குள்ள பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்க? அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு சார். உண்மை? ஆமா ஆண்கள் உண்மையில நாங்க நம்புறோம். நீங்க வந்த பின்னாடிதான் எங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. ஆமா சார். அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, கூடவே பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அந்த கை திட்டுறா என்ன அர்த்தம்? என்ன கரை முத்து இன்னைத்தானே உண்மையை பேசுறேன். எங்களுடைய நாங்களே வெளியே சொல்ல முடியாமல் கிடக்கும். அப்படி கிடையாது. ஏன்னா வீட்டுக்காரமே சொல்லும் பார்த்துருக்கீங்களா? என்ன எங்கள் வெளியூர் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு 5 நாளைக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட என்னடி வேணும்? அவன் மகிழ்ச்சியாரு. நீங்க சொல்லிட்டீங்க, எங்களால சொல்ல முடியல, அவ்வளவுதான். பெண்களுக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா சார் தமிழ்ல? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு சார்? இதுதான் சார் நாங்க பேர் போன ஆளு சார். என்ன பேர் போன ஆளா? என்ன சார் சார் பட்டிமணி முடிஞ்ச பின்னாடி கட்டப்பியோட வந்திருக்கீங்க. அது வந்துட்டு வந்த விதத்திலே திரும்பி போறாரு. பார்த்து பார்த்து சார் பார்த்து உண்மையிலேயே பாருங்க. பெண்களுக்கு உங்களுக்கு பாருங்க இறைவன் கொடுத்த மகிமையை, பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. ஆம்பளைக்கு 4 பேர். என்ன பேர்? விளங்காதவன், தெண்டச்சோறு, லூசுப்பைய, கிறுக்குப்பைய, முட்டாப்பை, இப்படியா சார் எங்களுக்கு பேர் வைப்பீங்க? ஏதாவது இலக்கியத்தில் ஒரு நல்ல பேர் சொல்லியிருக்கலாம்ல சார்? முடியாது. அதனால் நாங்கள் என்னென்னா எங்கள் பேர் கூட எங்கள் பேரில் இல்லைப்போ சார். 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வருதுன்னா அந்த அம்மா என்ன சொல்லுது? என் கையெழுத்த போட்டு என் பேரில் வாங்கு ஏம்மா, 1.6 லட்சம் ரூபா கடை வாங்கலாம்னு இருக்கேன், உன் கையெழுத்த போட்டு உன் பேரில் வாங்கு, ஏன்னா வந்து அடி கொடுத்துட்டு போறாங்க சார். உண்மையிலே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு சாதாரண கற்சிலை கும்பாபிஷேகம் பண்ணோம்னா எப்படி கடவுளோட அருள் வரும் அப்படின்னு ஒரு நாத்திகர் கேட்கும்போது வாரியார் சுவாமிகள் சொன்னாரு, வருங்க. ஒரு வெற்று காகிதம் அரசாங்க அச்சகத்தில் புகுந்தோம்னா எப்படி விலை மதிப்பு மிக்க கரன்சியாக மாறுதோ அதே போல கும்பாபிஷேகத்துக்கும் அந்த அருள் இருக்கு அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார். அப்படின்னா எங்க நீங்க அம்மாவை பத்தி பெண்களை பத்தி நான் இவ்வளவு தூரம் சொன்னேன், சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? வாரியார் சுவாமிகள் சொன்னார், 6 முறை இந்த பூமியை வளம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ, 16,000 தடவை நீ காசியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, 100 தடவை நீ சேது ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, ஒரே ஒரு முறை உன் பெற்ற தாய் தந்தையரின் காலில் உழுந்து வணங்குடா, இது எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் எங்க வாரியார் சுவாமிகள். இன்றைக்குள்ள தலைமுறையை பத்தி நீங்க சொன்னீங்க, அப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்கிறான், அப்பம் பேச்சை கேட்க மாட்டான். ஆனா நான் சொல்றேன் நண்பர்களே, இன்றைக்குள்ள இளம் தலைமுறை அப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்க தான், ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அதுதான் இன்றைய இளம் தலைமுறைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ரத்தன் டாட்டா வரதட்சணை, திருமண விளக்கில் ஜீவனாம்சம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய்,
திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இழந்தால் நஷ்டஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வரி, அரசு பொது ஸ்தாபனங்கள் கொடுத்தால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும்போது வட்டி, குருவிற்கு கொடுத்தால் குருதட்சணை, ஹோட்டலில் நல்குவது டிப்ஸ், செய்த வேலைக்கு மாதம் தோறும் கிடைப்பது சம்பளம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம் என்று, பணம் என்ற ஒற்றை சொல்லுக்கு எவ்வளவு வச்சான் தெரியுமா? அப்ப ரத்தன் டாட்டா அவர்கள் 60% உழைப்பை ஏழை எளிய மக்களுக்காக டொனேஷனுக்காக கொடுத்தாரு அப்படின்னா, இன்னைக்கு அந்த மனுஷன் இறந்துட்டாரு. அத்தனை பேரும் என்னுடைய இளைஞர்கள் தன்னுடைய நெஞ்சில் சுமந்து வாழ்கிறார்களா இல்லையாங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலா வாழ்றாங்கரா. இந்த திண்டுக்கல்ல ஒரு மொய் விருந்து வைக்கிறாங்க, கேரளா வயநாடு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க மொய் விருந்து வச்சு கேரளா வயநாடு இருக்கக்கூடிய இழப்பீடுக்கு கொடுத்து பாதுகாக்கிறார்களா? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், நேரத்தின் அருமை கருதி. இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், தஞ்சையில ஒரு சாதாரண ஒரு சர்பத் கடையில் எழுதி போட்டிருந்தாங்க. நான் கார்ல போகும்போது பார்த்தேன், ஒரு சாதாரண சர்பத் கடையில் 5 திருக்குறள் யாரு சொல்றாங்களோ ஒரு சர்பத் இலவசம், 10 திருக்குறள் யாரு சொல்றாங்களோ ஒரு மில்க் ஷேக் இலவசம் என்று எழுதி போட்டிருந்தாங்க. போய் கேட்கும்போது அந்த கடைக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழுக்கு என்னால் முடிந்த ஒரு சின்ன சேவை, அப்படியாவது நம்ம பசங்க படிக்கட்டுமேனு சொன்னாங்களே, இது இன்றைய தலைமுறையில் இருக்குதா இல்லையாங்க? சினிமா வசனங்கள் இன்னைக்கு இப்படி இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க. எங்க வேலையில்லா பட்டதாரிங்கிற ஒரு படத்துல இளைய வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷ் நடிச்சிருப்பார். ஏண்டா வெள்ளப்பண்ணி, எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம உங்க அப்பா பணக்காரங்களை ஒரே காரணத்தால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்து உனக்கே விழு திமிர் இருக்கே, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும், கஷ்டமான குரூப்பா பார்த்து எடுத்து பிசிக்ஸ் கோ டியூஷன், கெமிஸ்ட்ரி கோ டியூஷன், மேக்ஸ் கோ டியூஷன், ரோட் ரோட அலைஞ்சு அம்மா நகையை அடமான வச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் இருக்கு அரியர்லாம் ஃபோர்த் இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா அந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்ட சோறு தண்ட சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டைக்குள்ள சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி கடைசி எவனோ ஒரு புண்ணியமா வேலை கொடுத்தா அதையும் புடுங்கிக்கிற ஒன்ன மாதிரி புறம்புக்க சமாளிச்சுட்டு முன்னாடி பேசிட்டு இருக்க வேலை இல்ல பட்டதாரி எனக்கு எவ்வளவு துமர் இருக்கும்டா அப்படி இன்றைக்கும் சினிமா வசனங்கள் உயிர் போடுதான் இருக்கின்றன. எல்லா விஷயங்களையும் காகங்களுக்கு உணவு போட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும், குரகங்களுக்கு உணவு போட்டால் அகால மரணம் நம்ம நெருங்காது, எறும்புகளுக்கு மீன்களுக்கு உணவு போட்டால் சாபம் நம்ம விலகும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஜாதி மதம் இனம் மொழி இதையெல்லாம் பார்க்காமல் மனிதனை மனிதனாக நினைத்து பசித்தோருக்கு நீங்கள் உணவு போட்டீங்கன்னா இந்த எல்லா சாபமும் நீங்கும் என்று இன்றைய தலைமுறை நிரூபித்து கொண்டிருக்கிறது. நடுவர்களை எந்த வகையில் பார்த்தாலும் உதிர்ந்து விட்ட பூக்களுக்கு கண்ணீர் சிந்துவதை விட உதிக்கின்ற பூக்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் விடுங்கள். இளைய பாரதம் செழித்து விளங்கும். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.